ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரபு யாம் யூடியூப் சேனல். டுடே நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, 6 ஊராட்சி ஒன்றியங்களில் ரெக்கார்டு கிளார்க்கு பதிவறை எழுத்தர் பணிக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதற்கான முழு விவரங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பதவியின் பெயர், கல்வி தகுதி, வயது வரம்பு, சம்பளம், கடிடங்கள் எண்ணிக்கை, யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது, செலெக்ஷன் எப்படி பண்ணுறாங்க, விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி என்றைக்கு, எந்தெந்த ஊராட்சி ஒன்றியங்களில் இந்த ரெக்கார்டு கிளார்க்கு பணிக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க, அனைத்தையும் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு உங்களுடைய மாவட்டத்தில் வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா, உங்களுடைய மாவட்டத்தை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நண்பர்களை, ஒரு அருமையான போஸ்டிங் வந்து கால் பவர் பண்ணியிருக்காங்க. பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா, பதிவறை எழுத்தர், ரெக்கார்டு கிளார்க். அருமையான போஸ்டிங்கு. ஸோ இந்த பதவிக்கான விண்ணப்ப படிவம் உங்களுக்கு வேணும்னா, டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்கை வந்து கொடுக்குறேன். ஸோ டவுன்லோட் செஞ்சுக்கிங்க. இந்த விண்ணப்ப படிவத்தில் பார்த்தீங்கன்னா, புகைப்படம் ஒட்டுவதற்கென்று தனியாக ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒட்டிடுங்க. அதற்கு மேலே உங்களுடைய சைனை வந்து பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரர் பெயர், உங்களுடைய நேம் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதிடுங்க. பாலினம், ஆணா பெண்ணா, திருநங்கைன்றது மேலே வந்து டிக் பண்ணிவிடுங்க. தந்தை பெயர் எழுதிடுங்க. பிறந்த தேதி, நாள், மாதம், வருடம் இந்த ஆர்டரில் எழுதணும். ரைட்டுங்களா? முதல்ல நாள் எழுதணும், அதுக்கடுத்த மாதம் எழுதணும், இறுதியாக பார்த்தீங்கன்னா வருடம் எழுதணும். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா, வயது 1/7/2023 அன்று உள்ளவாறு உங்களுடைய வயதை கணக்கிட்டு எழுதிடுங்க. தற்போதைய முகவரி, நிலையான முகவரி. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் 10th தான் வந்து கொடுத்துருக்குறாங்க குறைந்தபட்சம். ஸோ 10th மேலே நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எழுதிடுங்க. மதம் என்னன்றது மேலே வந்து டிக் பண்ணிவிடுங்க. வகுப்பு பிரிவு எழுதிடுங்க. சொந்த மாவட்டம், அதுக்கடுத்த எந்த வகையான முன்னுரிமைன்றது மென்ஷன் பண்ணிவிடுங்க. இறுதியாக பார்த்தீங்கன்னா, 14th காலத்தில் கீழ்கண்ட சான்று நகல்களை இணைத்துள்ளேன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா, இந்த பூத்துஜித விண்ணப்ப படிவத்தோடனே என்னென்ன ஆவணங்களை நகல்கள்லாம் இணைத்து அனுப்புகிறீங்களோ அதை வந்து டிக் பண்ணணும். ஸோ அதை பார்த்துக்குங்க. அதுக்கு மிகவும் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, செல்ஃப் அட்டஸ்டு என்வலப்பு, அதில் 30 ரூபாய் ஸ்டாம்பு ஒட்டி அதையும் பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அனுப்பணும். எதற்குன்னா, அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இன்டர்வியூ கால் லெட்டர் வச்சு அனுப்புவாங்க. நீங்கள் விண்ணப்பித்த பிறகு எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னாக்கா, அதில் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கால் லெட்டர் வச்சு அனுப்புறதுக்கோசம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை மறக்காமல் இணைத்து அனுப்புங்க. அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா, 4 இடம் ஏற்றிட்டு மறக்காமல் உங்களுடைய சைனை வந்து போட்டுவிடுங்க. ரைட்டுங்களா? இப்போ விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சிட்டோம். அதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னா, பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்களுடைய நகல்கள் அனைத்திலும் செல்ஃப் அட்டஸ்டு செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து சம்பந்தப்பட்ட ஊராட்சி ஒன்றியத்திற்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கட்டணம் எதுவுமே கிடையாது. ஆண் பெண் இருபாலருமே விண்ணப்பிக்கலாம். ஸோ எந்தெந்த ஊராட்சி ஒன்றியத்தில் இதற்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம ஒவ்வொன்றாக நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம பதிவறை எழுத்தர் பணிக்கான பேசிக் டீட்டெயில்ஸை நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா, கரம்பக்குடி ஊராட்சி ஒன்றியத்தில் பார்த்தீங்கன்னா, ரெக்கார்டு கிளார்க் பதிவறை எழுத்தர் பணிக்கு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பதிவறை எழுத்தர் பணிக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா, 15,900 ரூபாயிலிருந்து 58,500 ரூபாய் வந்து தராங்க. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 1/7/2023 அன்று உள்ளவாறு பார்த்தீங்கன்னா மினிமம் அனைத்து வகுப்பினருக்கும் 18 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா பொது பிரிவுக்கு பார்த்தீங்கன்னா 32 வயது, அது பார்த்தீங்கன்னா ஜிடிக்கு 32, அதுக்கடுத்தாக பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி 34, எஸ்சி, எஸ்டி, எஸ்ஏ பார்த்தீங்கன்னா 37. மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பிரிவினருக்கும் நிர்ணயிக்கப்பட்ட உச்சபட்ச வயது வரம்பில் கூடுதலாக 10 ஆண்டுகள் வழங்கப்படும். முன்னாள் இராணுவத்தினர் பார்த்தீங்கன்னா ஜிடிக்கு 50 வயதும், பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 55 வயது. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பை நிறைவு செய்திருக்க வேண்டும். ஸோ பார்த்தீங்கன்னா, கரம்பக்குடி ஊராட்சி ஒன்றியத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டு கிளார்க் பணிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா, ஆணையர் ஊராட்சி ஒன்றியம் கரம்பக்குடி புதுக்கோட்டை மாவட்டம் 6223002 என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா, பொன்னமராவதி ஊராட்சி ஒன்றியத்தில் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு கிளார்க் போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு போஸ்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா, ஆணையர் ஊராட்சி ஒன்றியம் பொன்னமராவதி புதுக்கோட்டை மாவட்டம் 6224007 என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா, திருமயம் ஊராட்சி ஒன்றியத்தில் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு கிளார்க் போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு போஸ்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா, ஆணையர் ஊராட்சி ஒன்றியம் திருமயம் புதுக்கோட்டை மாவட்டம்
6225077 என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா மணமேல்குடி ஊராட்சி ஒன்றியத்தில் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு கிளார்க் போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா ஆணையர் ஊராட்சி ஒன்றியம் மணமேல்குடி புதுக்கோட்டை மாவட்டம் 6146220 என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ஆவுடையார் கோவில் ஊராட்சி ஒன்றியத்தில் ரெக்கார்டு கிளார்க் போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா ஆணையர் ஊராட்சி ஒன்றியம் ஆவுடையார் கோவில் புதுக்கோட்டை மாவட்டம் 6146218 என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா கந்தவரக்கோட்டை ஊராட்சி ஒன்றியத்தில் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு கிளாக் போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா ஆணையர் ஊராட்சி ஒன்றியம் கந்தர்வக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டம் 6133301 என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கட்டணம் எதுவுமே கிடையாது. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. விண்ணப்பிப்பதற்கான கட்சி தேதி பார்த்தீங்கன்னா 31/1/2024. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்தினுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் அதில் லிங்க்கை வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.